வணக்கம் நண்பர்களே, இந்த வீடியோல நாம PHP-ல இருக்கக்கூடிய ஆபரேட்டர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கலாம். ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு வேலையை செய்யறதுக்கு தேவையான விஷயங்கள் தான், கருவிகள் தான், ஒரு டூல்ஸ் தான். ஃபார் எக்ஸாம்பிள், ஜேசிபி ஆபரேட்டர்னு ஒன்று வச்சிருப்போம்னா, சொல்றேன் அப்படின்னா, ஒரு அந்த ஜேசிபி இயந்திரத்துல நிறைய டூல்ஸ் இருக்கும். அது என்ன பண்ணும், ஒவ்வொருமே மூவ் பண்றதுக்கு அந்த மாதிரி அந்த இயந்திரத்தை இயங்க வைக்கும். அது மாதிரி ஆபரேட்டர் அப்படிங்கிறவர் ஒரு இயக்குபவர், ஏதோ ஒரு வேலையை செய்யறதுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒருத்தவர் தான். அப்ப இதுல என்னென்ன ஆபரேட்டர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பாக்கலாம். இங்க ஆபரேட்டர்ஸ் ஆர் யூஸ் டு பெர்ஃபார்ம் ஆபரேஷன் ஆன்ஸ் வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூ. எது மேல, வேரியபிள் அண்ட் வேல்யூஸ் மேல. அது ரெண்டு வேரியபிள் ஆட் பண்றதுக்கோ சப்ட்ராக்ட் பண்றதுக்கோ, ஏதோ ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியை ஒர்க் பண்ண வைக்கிறதுக்காகவோ நம்ம பயன்படுத்தக்கூடியதான் இந்த ஆபரேட்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ இதுல வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆபரேட்டர்ஸ் இருக்காங்க, அதை பத்தி நம்ம வந்து ஸ்டடி பண்ணலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர், அடுத்து வந்து அசைன்மெண்ட் ஆபரேட்டர், கம்பேரிசன், இன்க்ரிமெண்ட், லாஜிக்கல், ஸ்ட்ரிங், அரே, கண்டிஷனல், இப்படி ஒன்று ஒன்றா இருக்காங்க. ஸோ இப்போ நாம வந்து ஃபர்ஸ்ட் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அதுக்கு நான் சிம்பிளா என்ன பண்றேன்னா, டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு ஒரு வேல்யூ வச்சுக்கிறேன். தென் டாலர் ஒய் ஈக்குவல் டு 20 அப்படின்னு ஒரு வேரியபிள்ல இந்த வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ எக்கோ அப்படிங்கறத நான் அதோட உதவி மூலமா இதை ஆப்ரேட் பண்ணி செக் பண்ணி பார்க்க போறேன். டாலர் எக்ஸ் பிளஸ் டாலர் ஒய். ஓகேவா? ஸோ இந்த ரெண்டு வேரியபிள் இருக்கக்கூடியதுல அது என்ன சொல்றாங்க, ஆப்ரேஷன்ஸ் ஆன் தி வேரியபிள் அண்ட் வேல்யூஸ். ஸோ ஆப்ரேஷன் ஆன் தி வேரியபிள்ஸ் அண்ட் வேல்யூஸ் இதுதான். சூப்பர். நம்ம என்ன பண்றோம்னா, ஜஸ்ட் இந்த வந்து அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ல இருக்கக்கூடியவங்க. ஸோ அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்ல என்னென்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை பிளஸ் பண்ணலாம், மைனஸ் பண்ணலாம், டிவைட் பண்ணிக்கிறலாம், அப்படி இல்லைன்னா மல்டிபிள் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா? மாடுலோ வேணும்னா நீங்க இந்த பெர்சன்டேஜ் சிம்பிள் கொடுத்து மாடுலோ ஆபரேஷன் பண்ணிக்கலாம். டபுள் ஸ்டார் யூஸ் பண்ணீங்கன்னா எக்ஸ்போனன்ஸ், அதாவது பவர் வேல்யூ எடுத்துக்கலாம். இதெல்லாம் எதுல வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட அரித்மெட்டிக் ஆபரேட்டர்ஸ்க்குள்ள வர்றாங்க. ஓகேவா? இந்த இந்த வேல்யூஸ் எல்லாம், ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராக்கெட்டில் போட்டு காமிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் வேல்யூஸ் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ நாம ப்ரௌசரில் போயிட்டு இந்த டேட்டா டைப்ஸ் அப்படிங்கிறத ரிமூவ் பண்ணிட்டு ஆப்பரேட்டர்ஸ் டாட் பிஹெச்பி அப்படிங்கிற அந்த ஃபைலை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போ நாம் ரன் பண்ணோம் அப்படின்னா, யூஆர்எல் நாட் ஃபவுண்ட் சம்திங் எரர் மிஸ்டேக். ஏன்னா நம்ம தப்பான ஃபைல் கொடுத்தோம்னா இந்த மாதிரி காமிக்கும், ஆப்பரேட்டர்ஸ். ஓகேவா? இப்படி கொடுத்தோம்னா காமிக்கும், இப்போ 30 ஆன்சர் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு தெரியல அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நான் ஜூம் பண்ணிக்கிறேன். ஸோ 30 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆன்சர் உங்களுக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், வெவ்வேறு ஆப்ரேஷன்ஸை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதை நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? சிம்பிளாக இப்படி காப்பி பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் மைனஸ் பண்ணணும் அப்படின்னா இங்கே வந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இங்கே வந்து மல்டிபிள் பண்ணிக்கிறலாம். தென் இங்கே வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிவைட் பண்ணிக்கலாம். மாடுல் ஆபரேஷன் வேணும்னா பெர்சன்டேஜ் சிம்பிளை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, தென் இன்னும் ரெண்டு ஆப்ரேட்டர் வேற என்னென்ன இருக்காங்க, இந்த டபுள் ஸ்டார் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல. ஸோ டபுள் ஸ்டார் அதையும் நம்ம இங்கே வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இப்படி நம்ம கொடுத்துட்டு நம்ம ப்ரௌசரில் போய் ரெஃப்ரெஷ் பண்ணோன்னா இவ்வளோ டேட்டா வருது. ஆனால் எது எது என்னென்னு தெரியல. அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி நம்பர்ஸ் அரித்மெட்டிக் இருந்தால் கமா போட்டுக்கோங்க, ஸ்ட்ரிங்காக இருந்தால் டாட் போட்டுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல பிஆர் அப்படின்னு ஒரு டாக் கொடுத்துக்கிறேன். இந்த டேக்ல போட்டுட்டோம் அப்படின்னா கமானா தனித்தனி, இது வேற டேட்டா டைப், இது வேற டேட்டா டைப். அதனால இந்த கமா போட்டு அதை பிரிக்கிறேன். ஓகேவா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல இதை நான் செப்பரேட் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த லைனையும் செப்பரேட் பண்ணுறேன், கண்ட்ரோல் வி. இந்த லைனையும் செப்பரேட் பண்ணிக்கிறேன். இந்த லைனையும் ஐ ஜஸ்ட் செப்பரேட். ஓகேவா? செப்பரேட் பண்ணிட்டேன். இப்போ நான் அங்கே போய் பேஜை ரெஃப்ரெஷ் பண்ணுறேன். ரெஃப்ரெஷ் பண்ணனா இது வந்து நமக்கு அந்த ஆப்ரேஷன்ஸ் என்னவோ அதை நமக்கு வந்து காமிக்கும். ஜஸ்ட் இங்கே நம்ம காப்பி பண்ணி இந்த இடத்துல என்ன பண்ணலாம், பேஸ்ட் பண்ணிவிட்டு வெரிஃபை பண்ணிக்கிறலாம். ஜஸ்ட் கண்ட்ரோல் வி இதுதானா அப்படின்னு செலக்ட் பண்ணி கண்ட்ரோல் ஸ்லாஷ் கொடுத்துட்டேன் அப்படின்னா உங்களுக்கு காமிக்கும். இப்போ ரெண்டு நம்பர் ஆட் பண்ணால் என்ன ஆகும், 30, 10, 20. சப்ட்ராக்ட் பண்ணால் -10, மல்டிபிள் பண்ணா 200, டிவைட் பண்ணா 0.5. ஓகேவா? சாரி, இப்ப இது என்ன ஆகும்னா, உங்களுக்கு டேட்டா டைப் இண்டிபெண்டா இருக்கிறதுனால, ஸோ நம்ம வந்து என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணணும்னு சொல்ல, அப்ப என்ன ஆகும் அப்படின்னா, எக்ஸாக்டா என்ன கோஷன் வேல்யூவா அது நமக்கு கொடுத்துரும். ஓகேவா? இது வந்து மாடுல் ஆப்ரேஷன், மாடுல் ஆப்ரேஷன் தான் மிச்சம் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து நமக்கு சொல்லும். டாலர் எக்ஸ், இங்க வந்து பெரிய நம்பர், இது சின்ன நம்பர், டிவைட் பண்ண முடியாது, அதனால 10 அப்படின்னு சொல்லிருச்சு. இதை நான் 20, இதை 10 அப்படின்னு மாத்திட்டேன் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், ரிசல்ட் மாறி வரும். எப்படி மாறி வரும் பாத்தீங்கன்னா, 2 அந்த மாதிரி வரும்.
ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இதை தான் இந்த மாதிரி போட்டுருவோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுவேன், இதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அகெயின் இதை கமெண்ட் பண்ணி விட்டுருவேன். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு வந்து இந்த ரெண்டு அப்படின்னா 20 10 டிவைட் பண்ணால் ரெண்டு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு காமிக்கலாம். தென் ஓகே, இப்போ ரிமைண்டர் 20 20 தானே, மிச்ச ரிமைண்டர் வேல்யூ எவ்வளோ வரும், 0 அப்படிங்கிறது கிடைக்கும் சரியா? அதனால இது வந்து 0 அப்படின்னு இருக்கு. இது என்னதுன்னா 20 power 10 அப்படின்னு அர்த்தம், அவ்வளோ பெரிய வேல்யூ. அதனால நமக்கு பவர்ல அவ்வளோ வேல்யூ காமிச்சிருக்கு. இது வந்து என்னன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். இப்போ அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படிங்கிறது என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அசைன்மெண்ட்னா இப்படி நம்ம அசைன் பண்றோம்ல, டாலர் நேம் ஈக்குவல் டு ராஜா அப்படின்னு சொல்லி அசைன் பண்றோம்ல, இதை தான் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? இது வந்து நீங்க வந்து ஒரு 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 டேட்டாவை நீங்க இந்த இந்த மாதிரி அசைன் பண்ணிக்கலாம். இதை வந்து இதுல அசைன் பண்ணி விடுறோம்னா வேல்யூவா ஸ்டோர் பண்ணி விடுறோம்னு அர்த்தம். அதுதான் வந்து இந்த ஈக்குவல் சிம்பிள் தான் நமக்கு வந்து இங்க வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். கம்பேரிசன் ஆப்ரேட்டர் அப்படின்னா இதை நம்ம ஜஸ்ட் இப்படியே காப்பி பேஸ்ட் பண்றேன். கம்பேர்னா ரெண்டு மெமரியை கம்பேர் பண்றதுக்காக யூஸ் பண்றது. இப்போ வந்து எக்ஸ் பெரிய நம்பரா ஒய்யை விட, எக்ஸ் வந்து ஒய்யை விட சின்ன நம்பரா, எக்ஸ் வந்து எக்ஸும் ஒய்யும் சமமா, எக்ஸ் வந்து ஒய்யை விட சமம் இல்லையா, ஓகேங்களா? அந்த மாதிரி அதே மாதிரி கிரேட்டர் தானே ஈக்குவல் டு, அட்லீஸ்ட் கிரேட்டரா இருக்கணும், அப்படி இல்லைன்னா ஈக்குவலா இருக்கணும். ஏதாவது ஒன்று இருந்தா பரவாயில்ல, ஏதாவது ஒன்று லெஸ் தன் ஆர் ஈக்குவல் டு, ஏதாவது ஒன்று ட்ரூவா இருந்தா பரவாயில்ல அப்படின்னு மெமரியை வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறது வந்து என்னன்னா கம்பேரிசன் ஆப்பரேட்டர். இது வந்து 0, அதனால நமக்கு என்ன ஆகல, பூலியன் வந்து ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால நமக்கு வரல. எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய், வேற எங்கெங்கெல்லாம் நமக்கு ஆன்சர் வந்திருக்குது, எக்ஸ் ஈக்குவல் டு ஈக்குவல் டு நமக்கு என்னென்ன ஆன்சர் வந்திருக்குன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்டுக்கு ஒன்று வந்திருக்கு, செகண்டுக்கு டேட்டா எதுவும் வரல, எக்ஸ் கிரேட்டர் தானா அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஆனால் நம்ம என்னென்ன ஸ்டோர் பண்ணோம்னா இதுதான் ஸ்டோர் பண்ணோம் ரைட்டா? ஸோ அதுக்கு நம்ம வந்து கண்டிஷனல் பேஸ் பண்ணி நம்ம வந்து பிரிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸுக்கு 10, எக்ஸ் என்ன சொல்லியிருக்கிறோம் பெரிய நம்பர், அப்போ ட்ரூ. எக்ஸ் வந்து சின்ன நம்பரா அப்படின்னு கேட்குறோம், அது வந்து அபிவியஸ்லி ஃபால்ஸ். அப்போ நான் இதை எப்படி செக் பண்ணுறேன்னா இந்த இடத்துல இன்னொரு மெமரி போடுறேன், டாலர் எம்னு வச்சுக்கிறேன்னே, உங்களுக்கு இதை அசைன் பண்ணி இதை வந்து கண்ட்ரோல் எக்ஸ் இதை இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இப்போ இந்த இடத்துட்ட டாலர் இந்த இடத்துட்ட டாலர் எம்னு கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகுனா இது வந்து சின்ன வேல்யூ. இப்போ நமக்கு ஆல்ரெடி என்னாச்சு, ஒரே ஒரு இந்த இடத்துல ஒன்று இருந்தது, இப்போ நமக்கு வந்து இங்கே அவுட்புட் எதுவும் வரல. காரணம் என்னன்னா ஃபால்ஸ். ஒருவேளை இதை நான் வந்து கிரேட்டர் எம்ல இருக்கக்கூடிய வேல்யூக்கு கிரேட்டர்னு மாத்திட்டு எம்ல ஸ்டோர் பண்றேன், எம்ல ஸ்டோர் பண்ண அப்படின்னா ஒன்றுன்னு வந்திருக்கு. அப்போ ஃபால்ஸ் வந்து நமக்கு வந்து சொல்ல மாட்டேங்குது, அப்போ 0 அப்படிங்கிறத நம்ம சொல்ல மாட்டேங்குது. அப்போ வந்து கண்டிஷன் இஃப் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ அது நான் இஃப் கண்டிஷன்ஸில் வரும்போது நான் உங்களுக்கு சொல்லி காமிக்கிறேன். அப்போ எதெல்லாம் ட்ரூவாக இருக்கோ அதுக்கெல்லாம் நமக்கு என்ன ஆயிருக்கு, ரிசல்ட் வந்திருக்கு. அதே மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர்னு ஒருத்தவங்க இருக்காங்க. இன்க்ரிமெண்ட்னா ஒன்றும் இல்லை, இப்போ டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு 10 இருக்கு. ஓகேவா? இப்போ நான் டாலர் எக்ஸ் ஈக்குவல் டு அந்த டாலர் எக்ஸ் பிளஸ் 5 போடுறேன் அப்படின்னா இதுக்கு பேர் சம் வேல்யூ, நான் 5 இன்க்ரிமெண்ட் பண்ணி அதில் வச்சிருக்கேன் அப்படின்னு அர்த்தம். ஆல்ரெடி என்னன்னா 5 இருக்கு, அது 5 வந்து கூட்டிக்கோ அப்படின்னு அர்த்தம். இதுக்கு பதிலாக இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற வார்த்தை பொதுவாக எதுக்காக பயன்படுத்துவாங்கன்னா கவுண்ட்டுக்காக தான் இந்த இன்க்ரிமெண்ட் பயன்படுத்துவாங்க. இப்போ கவுண்ட்னா எப்படி ஆகணும்னா 1 2 3 அப்படிங்கிற மாதிரி, அது பீரியடிக்காக இருக்கணும், 0 1 2 3. ஸோ இந்த மாதிரி இருக்கணும். அதுக்கு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டாலர் எக்ஸ் பிளஸ் பிளஸ் அப்படின்னு, இது வந்து என்னன்னா இது வந்து போஸ்ட் இன்க்ரிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் எக்கோ அப்படிங்கிறத கொடுத்துட்டு இங்கே டாலர் எக்ஸ் அப்படிங்கிறத நான் இங்கே கொடுக்குறேன். வி ஜஸ்ட் ட்ரை ரன் பண்ணால் 16 வரும். காரணம் என்னன்னா ஆல்ரெடி 10 இருந்துச்சு, 10 5 நம்ம ஸ்டோர் பண்ணியிருக்கோம், 15 இப்போ 15 1 16 அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இதே எக்கோ இல்லை நான் மறுபடியும் டாலர் எக்ஸ் டிக்ரிமெண்ட் அப்படின்னா நீங்க ஒன்னும் டாலர் எக்ஸ் மைனஸ் மைனஸ் அப்படிங்கிறது. ஸோ நான் என்ன பண்றேன், எக்கோ டாலர் எக்ஸ் அப்படின்னு நான் கொடுக்குறேன். இப்போ கொடுத்தா என்ன ஆகுனா 16 அப்படிங்கிறது ஒன்று என்னாகும், 15 அப்படின்னு சொல்லிட்டு மாறிடும். இது வந்து டிக்ரிமெண்ட், மெமரியை கூட்டுறதுக்கானது பிளஸ் பிளஸ் அண்ட் மெமரியை குறைக்கிறதுக்கு வந்து மைனஸ் மைனஸ். இந்த மாதிரி இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ங்கிறது என்னன்னா அண்டு ஆறு நாட்டு அப்படிங்கிற விஷயங்கள் தான் லாஜிக்கல் ஆப்ரேட்டர். இப்போ ரெண்டு விஷயங்களை நீங்க கம்பேர் பண்றீங்க, அது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. பொதுவாக அந்த அண்டு கண்டிஷன்ஸ் இருந்ததுன்னா இட் வில் பி வெரி பெட்டர். சாரி. ஸோ இங்க ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம இங்க வர்றோம்,
இப்ப என்னன்னா ஏதாவது ஒரு சிம்பிளா ஒரு இஃப் அப்படின்னு ஒரு கண்டிஷன் போட்டுக்கிறேன். ஸோ ஃபைவ் கிரேட்டர் தென் த்ரீ ஓகேவா, அண்ட் இதெல்லாம் இந்த மாதிரி ஆம்பரசன் சிம்பிள், அண்ட் ஃபோர் ஈக்குவல் டு ஈக்குவல் டு ஃபோர் அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு எக்கோ இங்க நான் என்ன பண்றேன், ஹலோ அப்படின்னு ஒரு மெசேஜ் நான் சொல்றேன் ஓகேவா. ஸோ இதுல நான் யூஸ் பண்ணிருக்கிற இந்த ஆபரேட்டர் தான் லாஜிக்கல் ஆபரேட்டர். இதை நம்ம இங்க ரெஃபர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு காமிக்குது. காரணம் என்ன, அஞ்சு வந்து மூணை விட பெருசு ஓகேவா, அதே மாதிரி நாலு வந்து ரெண்டுமே சமம். அப்ப ரெண்டுனா அண்டு கேட்ல நீங்க கொடுக்குற கான்செப்ட் மாதிரிதான். அண்டு கேட்ல நம்ம எப்படி கான்செப்ட் கொடுப்போம் அப்படின்னா, ஒன்னு ஒன்னுன்னு கொடுத்தா அங்க ஒன்னுன்னு அவுட்புட் வரும். அதாவது ஏதாவது கண்டிப்பா, சாரி ரெண்டுமே கண்டிப்பா ட்ரூவா இருக்கணும் அண்டு அப்படிங்கிற மாதிரி. அப்ப நீங்க கொடுக்கக்கூடிய ரெண்டு கண்டிஷனும் ட்ரூவா இருந்தா மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அட்லீஸ்ட் நான் இதை வந்து சின்னதா மாத்திடுறேன்னு வச்சுக்கோமே. இப்ப நான் சின்னதா மாத்திட்டேன்னா இது ஃபால்ஸ், இது வந்து ட்ரூ அந்த மாதிரி வந்துடும். இப்ப நம்ம இதை ரெஃபர்ஸ் பண்ணோம் அப்படின்னா இப்ப நமக்கு அந்த டேட்டா நமக்கு வரல ஹலோன்னு. ஏன், இது வந்து ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இது ட்ரூவா இருந்தாலும் இது ஃபால்ஸ். அப்ப ஏதாவது ஒன்னு ஃபால்ஸ் ஆனாலும் அண்டு கேட்டு ஒர்க் ஆகாது. ஸோ இது மாதிரி அண்டு அப்படிங்கிறதுக்காக இந்த இது. அதே நீங்க ஆர் யூஸ் பண்றீங்கன்னா எய்தர் ஒன் ட்ரூவா இருந்தாலும் போதும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டபுள் பார் இதை நம்ம யூஸ் பண்றோம் அப்படி வெர்டிக்கல் பாரை யூஸ் பண்ணிட்டு நீங்க போய் ரெஃபரஸ் பண்ணீங்கன்னா ஹலோன்னு கிடைக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆர்ல வந்து ஏதாவது ஒன்னு வந்து ட்ரூ ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். இதுவே நாட் அப்படின்னா ஆப்போசிட். நாட்னா இங்க வந்து நான் என்ன பண்றேன்னா இந்த இந்த இடத்துல நாட் அப்படிங்கிற மாதிரி நான் பாஸ் பண்ணிடுறேன் ஓகேவா. இப்ப என்ன சொல்றேன், இந்த மாதிரி ஒரு பிராக்கெட் போட்டு விட்டு இப்ப என்ன அர்த்தம்னா இப்ப ஆப்போசிட் அஞ்சு லெஸ் தென்னா ஃபால்ஸ், அது ஃபால்ஸ் நான் நாட்டுன்னு சொல்லி ட்ரூ ஆக்கி விடுறேன். ட்ரூ ஆக்கி விட்டா என்ன ஆகும், அகெயின் எனக்கு வந்து ஹலோ வேர்ல்டு அப்படின்னு அப்படி மாத்தி வைக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப எனக்கு இந்த ஹலோவும் வந்திருக்கும், ஹலோ வேர்ல்டுங்கிறதும் நமக்கு வந்திருக்கும். காரணம் என்ன, நமக்கு வந்து அந்த நாட்னு மாத்திருக்கோம், ஹலோன்னு வந்திருக்கோம் ஆல்ரெடி, ஹலோ வேர்ல்டு அப்படிங்கறது நமக்கு வந்திருக்கோம். ஸோ இது வந்து என்னன்னா நாட் ஓகேவா, இது வந்து நாட். ஸோ அண்டு ஆறு நாட் அப்படிங்கிறது இதெல்லாம் வந்து லாஜிக்கல் ஆபரேட்டர். இந்த ஸ்ட்ரிங் ஆபரேட்டர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை. ஸோ அதாவது கன்கார்டினேஷன் பர்பஸ்க்காக யூஸ் பண்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ கூகன் அப்படின்னு ஒன்று யூஸ் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். இது ஒன்று தனியா இருக்குது. நான் இங்க ஒரு கணேசன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா இது வந்து என்னன்னா ஸ்ட்ரிங் ஆபரேட்டர். இது ஒரு வேரியபிளா இருக்கலாம், இது ஒரு வேரியபிளா இருக்கலாம், பட் போத் ரெண்டுமே ஸ்ட்ரிங்கா இருக்கணும். இப்படி ஸ்ட்ரிங்கா இருந்துச்சு அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரிங் ஆபரேட்டர். அது வந்து இந்த கன்கார்டினேஷனுக்காக யூஸ் பண்ணுவாங்க ரைட்டா. இன்னொன்னு வேறனா கண்டிஷனல் அசைன்மெண்ட் ஆபரேட்டர். கண்டிஷனல் அசைன்மெண்ட் ஆபரேட்டருக்கு இன்னொரு பேர் என்னன்னா டெர்னரி ஆபரேட்டர். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாலர் ஸ்டேட்டஸ் அப்படின்னு ஒரு மெமரி வச்சுக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது ஒரு இஃப் எல்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ அப்படிங்கிற, அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டிஷன் நான் வைக்கிறேன் என்னன்னா ஃபைவ் கிரேட்டர் தேன் த்ரீ. இப்படி ஒரு கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா ஓகேங்களா, அதுக்கு ஒரு குவஸ்டின் மார்க் இந்த இடத்துல போடணும். சாரி வேர் இஸ் த குவஸ்டின் மார்க், இங்க இருக்கு. இங்க நான் என்ன பண்றேன்னா ஹலோ அப்படின்னு ஹலோங்கிறது நிறைய தடவை வச்சிருக்கேன். வெல்கம் அப்படின்னு ஒரு மெசேஜ் வச்சுக்கிறேன் ஓகேங்களா. எல்ஸ் பாய் அப்படின்னு ஒரு மெசேஜ் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி நான் ஒன்று சொல்றேன், ஒரே இடத்துல என்ன சொல்றேன்னா ஒரு கண்டிஷன் செக் பண்றேன், அதுக்கு டிஃப்ரெண்ட் வெவ்வேறு வேல்யூவை நான் ஸ்டோர் பண்றேன். இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்தானா வெல்கம் எடுத்துக்க சொல்லி அது ஸ்டேட்டஸ்ல ஸ்டோர் பண்ண சொல்றேன். இந்த கண்டிஷன் ஃபால்ஸா இருந்ததுன்னா பாய்ங்கிறத எடுத்து ஸ்டேட்டஸ்ல ஸ்டோர் பண்ணிக்க சொல்றேன். இப்போ நான் என்ன பண்றேன், டாலர் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற இந்த மெமரியை நான் வந்து பிரிண்ட் பண்றேன். இப்போ போய் நம்ம ரெஃபரஸ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ நமக்கு வந்து வெல்கம்ங்கிறது எடுத்துட்டு அபியூஸ்லி நமக்கு வெல்கம் அப்படிங்கிற இந்த லைன் வந்துருக்கு. காரணம் என்ன, ஃபைவ் கிரேட்டர் தென் ட்ரூ. ஒரு வேலை ட்ரூவா இருக்கிறதுனால வெல்கம் எடுத்துருச்சு. ஒருவேளை ஃபால்ஸா இருந்ததுன்னா பாய் அப்படிங்கிறத எடுத்துக்கோ, ஃபால்ஸ் அப்படிங்கிறதுனால பாய். ஸோ இந்த மாதிரி சிங்கிளா லைன்லேயே நம்ம வந்து கண்டிஷன் செக் பண்றதுக்காக யூஸ் பண்ணக்கூடியதான் இந்த ஏரியா. ஆக்சுவலி இதுக்கு இன்னொரு பேர் இருக்காங்க, அதுக்கு பேரு டெர்னரி, டெர்னரி ஆப்பரேட்டர் அப்படின்னு கூட சொல்லுவாங்க இது ஓகேவா. ஸோ இதெல்லாம் வந்து பிஹெச்பியில் இருக்கக்கூடிய ஆப்பரேட்டர் ஓகேங்களா. நீங்கள் வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க எப்படியெல்லாம் அரித்மெட்டிக் ஆபரேட்டர் யூஸ் பண்ணுறாங்க, கம்பேரிசனாக கம்பேரிசன் ஆப்பரேட்டர் யூஸ் பண்ணி பார்க்குறாங்க, இன்க்ரிமெண்ட் டிக்ரிமெண்ட், லாஜிக்கல் அண்ட் ஆர் நாட் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, ஸ்ட்ரிங் ஆப்பரேட்டர், டெர்னரி ஆப்பரேட்டர்ஸ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்கன்னு நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க. நன்றி நண்பர்களே.